வணக்கம். இது களிமுகம் கருத்துக்களம். இன்று 2021 ஆண்டு ஜனவரி மாதம் 30 தேதி சனிக்கிழமை. இலங்கை தமிழ் வானொலியின் ஒலித்தமிழ். இன்றைய களத்தில் திராவிட பொழில் ஆய்வு புலத்துக்குள் தமிழை முன் நகர்த்தல். பண்பாட்டு ரீதியாக நாம் மிக பாரிய நெருக்கடியில் இருக்கின்றோம். எமது அடையாளங்களை தக்க வைக்கவும் மொழியை பேணவும் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கடத்தவும் நாம் அரும் பாடுபட வேண்டியிருக்கின்றது. நாம் இதை சரிவர செய்வதற்கு அறிவியல் ரீதியான அணுகுமுறை தேவைப்படுகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த இனம் என்ற வெற்று பெருமைகளில் விளையும் பயன் எதுவுமல்ல. எமது மொழியையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் அறிவியல் ரீதியான சிந்தனை பரப்புக்குள் கொண்டு சேர்ப்பது முக்கியமானது. எங்கள் வரலாற்றை வெறுமனே கட்டுக்கதைகளில் இருந்து உருவாக்கிவிட முடியாது. ஒடுக்கப்படுகின்ற இருப்புக்காக போராடுகின்ற ஓர் இனக்குழு செய்யக்கூடிய மிக பெரிய தவறு வரலாற்றை கற்பனைகளில் கட்டமைப்பது. நமது வரலாற்றையும் பண்பாட்டையும் மொழியையும் ஆய்வியல் ரீதியாக நாம் நிறுவ வேண்டிய தேவை எழுந்துள்ளது. இவ்வாறு நிறுவுவதானது எமது இருப்பு அடையாள வரலாறு குறித்த பொய்ப்பிரசாரங்களுக்கும் அவதூறுகளுக்கும் சிறந்த பதிலாக இருக்க முடியும். இதை மிக நீண்ட காலமாக நாம் செய்ய தவறி இருக்கின்றோம். அதை செய்யும் பழக்கமோ பாரம்பரியமோ எம்மிடம் இல்லை. அதற்கு வழி அமைப்பவனாய் எமது பல்கலைக்கழகங்களும் இருந்தது கிடையாது. இது எமது ஆய்வு குறைபாட்டின் விளைவிலானது. இன்று ஈழத்தமிழர்கள் எதிர்நோக்கும் சவால்களில் பிரதானமானது எமது இருப்பு தொடர்பாக எழுப்பப்பட்டுள்ள வினாக்களாகும். அக்கேள்விகளுக்கு நாம் இன்று வரை அறிவியல் ரீதியாகவும் ஆய்வறிவியலின் அடிப்படையிலும் பதிலளிக்கவில்லை என்ற உண்மையை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எமது ஆய்வுகளின் எல்லை விரியவில்லை. மொழி பண்பாடு தொடர்பான ஆய்வுகளும் தொல்லியல் ஆய்வுகளும் பல்கலைக்கழகங்களுக்குள் மட்டுப்பட்டு விடுகின்றன. சில நேரங்களில் அரிதாக சில புத்தகங்கள் வெளிவருகின்றன. ஆனால் அவை உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவையாக அமைவதில்லை. இன்னொரு புறம் ஆய்வு முறைகளை பின்பற்றாது கருதுகோள்களும் முன்முடிவுகளும் ஆய்வு முடிவுகளாக முன்வைக்கப்படுகின்றன. இது மிகவும் ஆபத்தானது. ஏனெனில் ஆய்வு அறிவியல் ரீதியாக அமையாதவற்றை இலகுவில் புறந்தள்ளிவிட முடியும். அவ்வாறு நிகழ்கின்ற போது நாம் வரலாறற்றவர்களாக மாறிவிடுகின்றோம். இன்று வரலாற்று ரீதியில் ஈழத்தமிழரின் இருப்பை ஆய்வு ரீதியாக நிறுவ மிகப்பெரிய சவாலாக இருப்பவை எம்மிடம் எஞ்சியிருக்கும் சொற்ப சான்றுகள் மட்டுமே. நாம் வரலாற்றை பதியாத வரலாற்றை கொண்டவர்கள். எனவே புராணங்களிலும் இதிகாசங்களிலும் நாம் எமது வரலாற்றை பாரப்படுத்தக்கூடாது. வரலாற்றாசிரியர் ரொமிலோ தாபார் இதை பின்வருமாறு அழகாக சொல்லுவார். ராமாயணத்தில் இடம்பெறும் அயோத்தி நகர் குறித்தும் மகாபாரதத்தில் இடம்பெறும் அஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தம் குறித்தும் அருமையான வர்ணனைகள் இரு நூல்களிலும் இடம்பெற்றுள்ளன. இவ்விரு இடங்களிலும் நிகழ்ந்த அகழ்வாய்வுகள் அக்காலத்தில் சாதாரண குடிமக்களாக அங்கு மக்கள் வாழ்ந்துள்ளனர் என்பதை காட்டுகின்றன. மயன் என்பவனால் கட்டப்பட்ட சிறப்பான மாளிகைகளை தேடுவது வீண் வேலையாகவே முடியும். எமது வரலாற்றையும் பண்பாட்டையும் நாம் அறிவியல் ரீதியில் முன்னகர்த்த எமது ஆய்வுகள் விரிவடைய வேண்டும். அதற்கான களம் இன்று எம்மிடம் இல்லை. அதை ஊக்குவிக்கும் களமாக எமது பல்கலைக்கழகங்களும் திகழவில்லை. சர்வதேச ரீதியில் ஆய்வுகளும் வாத விவாதங்களும் நடக்கின்ற அரங்குகளும் சூழலும் நமக்கு அந்நியமானதாகவே இருக்கின்றன. உலகத்தரம் வாய்ந்த ஆய்விதழ்களில் எமது ஆய்வுகள் பிரசுரமாவது மிக குறைவு. அவ்வாய்விதழ்களில் பிரசுரமாவதற்கான படிநிலை மிக கடினமானது. அகன்று ஆழமான அறிவியல் படிநிலைகளின் பின்னரே ஆய்வுக் கட்டுரைகள் அங்கு பிரசுரிக்க அனுமதிக்கப்படுகின்றன. எமது ஆய்வுகளும் இவ்வகையான உலகத்தரம் வாய்ந்த ஆய்விதழ்களை நோக்கி பயணப்பட வேண்டும். அண்மையில் திராவிட பொழில் என்ற ஆய்விதழை வாசிக்க கிடைத்தது. மக்களையும் மண்ணையும் அறிவுலகையும் இணைக்கும் பாலமாக அதேவேளை தமிழ் திராவிட சமூக நீதி ஆய்வு பலத்தை உலகத்தரத்தில் உயர்த்தும் நோக்கத்துடன் இந்த ஆய்விதழ் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்விதழ் செய்ய விளைகின்ற முக்கிய பணி உலகளாவிய ஆய்வு தரத்தில் எமது ஆய்வுகளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் கொண்டுவர முனைகின்றது. இது நல்லதொரு தொடக்கம். இலங்கையில் உள்ள ஆய்வாளர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். திராவிட பொழிலின் முதலாவது இதழ் 3 ஆங்கில கட்டுரைகள் 3 தமிழ் கட்டுரைகள் என 6 கட்டுரைகளை உள்ளடக்கி வெளிவந்திருக்கின்றது. இணையத்தில் இலவசமாக கிடைக்கிறது. ஆர்வம் உள்ளவர்கள் தேடி படிக்கலாம். தமிழ் தொடர்பாக ஏற்கனவே
இரண்டு ஆய்விதழ்கள் வெளிவருகின்றன. முதலாவது இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஃபார் டிராவிடியன் லிங்குஸ்டிக்ஸ், திராவிட மொழிக்கான சர்வதேச ஆய்விதழ். இது திராவிட மொழியியல் சார்ந்த விடயங்களுக்கான ஆங்கிலத்தில் அமைந்த ஆய்விதழ். இரண்டாவது உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்படுகின்ற தமிழியல் ஜேர்னல் ஃபார் தமிழ் ஸ்டடீஸ். இது தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் வெளியிடப்படும் ஆய்விதழ். இவ்விரண்டின் தொடர்ச்சியாகவும் தமிழை மட்டும் மையப்படுத்தாமல் விரிந்த தளத்திலேயே எமது பண்பாட்டு வரலாற்று அடிப்படைகளை நோக்கியதாக திராவிட பொழில் அமைந்திருப்பது மகிழ்ச்சி. சமூகங்கள் எவ்வாறு பல்வேறு காலகட்டங்களிலும் பரிணாமம் பெற்று மாற்றமடைந்து வளர்ந்து வந்திருக்கின்றதோ, அதே போலவே மொழியும் பண்பாடும் நீண்ட வரலாற்று காலகட்டங்களில் சமூக தேவைக்கு ஏற்ப பல்வேறு மாற்றங்களை பெற்று வளர்ந்து வந்திருக்கின்றது. மொழியும் பண்பாடும் மாற்றத்துக்கு உட்படக்கூடாது என்று முன்வைக்கப்படும் தூய்மைவாதம் சமூக வரலாற்று போக்கையும் அதன் தேவைகளையும் புரிய மறுக்கும் அபத்தவாதிகளின் வரட்டு வாதமேயாகும். அதன் கூறுகளை இன்றும் புதுவழியில் காண்கின்றோம். இதனாலேயே நாம் அறிவியல் நோக்கில் முன் செல்ல வேண்டியது கட்டாயமாகிறது. ஓர் உதாரணத்துடன் இன்று நாம் எதிர்நோக்கும் சவாலை விளக்கிட முனைகின்றேன். எமது வரலாறு பற்றிய முடிந்த முடிவொன்று எம்மிடம் உண்டு. பாடசாலைகளில் கற்பிக்கப்படும் வரலாறு தவறானது. அது தமிழர்களை தவறாக சித்தரிக்கிறது. இந்த கூற்றில் உண்மை இல்லாமல் இல்லை. ஆனால் இதை சரி செய்ய நாம் இவ்வகையான முயற்சிகளை எடுத்துள்ளோம். சொல்லப்படுகின்ற வரலாற்றை ஆய்வறிவியல் ரீதியாக கேள்விக்கு உட்படுத்தி இருக்கின்றோமா? சரியான வரலாறு என்று நாம் கருதுவதை பற்றி ஆய்வு ரீதியில் பொதுவெளியில் முன்வைத்திருக்கின்றோமா? இலங்கை வரலாற்றை இனவாத கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் நேர்மையான ஆய்வறிவியல் நோக்கில் பல சிங்கள வரலாற்றாசிரியர்கள் அணுகியிருக்கிறார்கள். குறிப்பாக பேராசிரியர் ஐ சிறிவீர, பேராசிரியர் லெஸ்லி குணவர்தன ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். உலகறிந்த மானுடவியலாளரான பேராசிரியர் கணநாத் ஒபேசேகராவின் எழுத்துக்கள் இலங்கை வரலாற்று வரைவியல் குறித்த நேர்மையான சித்திரத்தை வழங்குகின்றன. கண்டியின் கடைசி மன்னனான ஸ்ரீ விக்ரமராஜ சிங்கன் பிரித்தானியரின் வசதிகளுக்கு அமையவே கொடுமையானவனாக காட்டப்பட்டான் என்பதையும், பிரித்தானியரின் பிரித்தாளும் சூழ்ச்சியின் பகுதியாகவே சிங்கள மக்களை கொடுங்கோல் தமிழ் மன்னன் வதைத்தான் என்ற கதையாடல் முனைப்பு பெற்றது என்பதை பேராசிரியர் கணநாத் சொல்லியே நாம் தெரிந்து கொள்கின்றோம். இவ்விடத்தில் வரலாற்று ஆய்வியல் பற்றி சொல்ல வேண்டியுள்ளது. எந்த ஒரு சமூகமும் வரலாற்று உணர்வின்றி இருக்காது. எல்லா சமூகங்களுக்கும் ஒரே சீரான வரலாற்று உணர்வை கொண்டிருக்காது. இவற்றையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மக்களின் வரலாறு பற்றிய புரிதல் மக்கள் வரலாற்றிலிருந்தே தொடங்குகிறது. மக்களின் வரலாற்றுக்கும் கல்வி புல வரலாற்றுக்கும் இடையே உள்ள இடைவெளி அதிகம். இவ்விடைவெளியை அதிகரிக்கும் பணியை பல்கலைக்கழகங்கள் ஒருபுறமும் தேசியவாதம் மறுபுறமும் செய்கிறது. தேசியம் ஒற்றை பரிமாணத்தில் வரலாற்றை கட்டமைக்க முனைகிறது. ஒற்றுமை என்கின்ற ஒற்றை சொல்லை மையப்படுத்தி அதை சாதிக்க நினைக்கிறது. ஆனால் எந்த ஒரு சமூகத்துக்கும் ஒற்றை வரலாறு கிடையாது. ஒரே சீரான வரலாறும் எந்த சமூகத்துக்கும் கிடையாது. இதை செரிமானப்படுத்திக் கொள்வது கடினமாயினும் அதுதான் உண்மை. ஆய்வறிவியல் நோக்கில் வரலாற்றை அணுகும் போது இவை மிக தெளிவாக புலப்படும். புதிய தலைமுறை ஆய்வாளர்கள் இவ்விடயங்களை கருத்தில் எடுக்க வேண்டும். தங்கள் ஆய்வுகளை வெறுமனே பட்டங்களுக்கும் பதவிகளுக்காகவும் மேற்கொள்ளாமல் சமூக பயன் விளைவிக்கும் நோக்கில் மேற்கொள்ளல் வேண்டும். சமூகத்துக்கு அவர்கள் செய்கின்ற கடப்பாடு அதுவே. ஈழத்தமிழர்கள் இன்று உலகெங்கும் பரந்து வாழ்கிறார்கள். எமது அடையாளங்களை தேச எல்லைகளை கடந்து கடத்தவும் கலந்து பேசவும் வேண்டியுள்ளது. இதை சரிவர செய்வதற்கு வரலாற்றை எழுதுதலும் பண்பாட்டு அடையாளங்களை அறிவு புல நோக்கில் பதிதலும் அதை உலக அறிவியல் சமூகத்துக்கு எட்டும்படி செய்வதும் அவசியம். அதற்கான ஒரு வாய்ப்பை திராவிட பொழில் என்ற இந்த ஆய்விதழ் வழங்கியிருக்கிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது களிமுகம் கருத்துக்களம், இலங்கை தமிழ் வானொலியின் ஒலித்தமிழ். இன்றைய களத்தில் திராவிட பொழில் ஆய்வு புலத்துக்குள் தமிழை முன் நகர்த்தல் என்ற கட்டுரையின் ஒலிவடிவத்தை கேட்டீர்கள். இது களிமுகம் கருத்துக்களம். நன்றி, வணக்கம்.